ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாரம், அதாவது 15/4/2019 வரைக்கும் 3 ட்ரேடிங் கொண்ட வாரம் எப்படி முடிந்தது, அதில் முக்கியமாக அதிக லெவல் வாலடாலிட்டியாக இருந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 2 நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்திருந்தாலும், வாரத்தோட இறுதியில் வியாழக்கிழமை உச்சக்கட்ட ஹை தொட்டிருந்தாலும், அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் குளோபல் கியூஸை மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ வீக்லி வைஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த வாரம் 11,667 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,648 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 11,856 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை தொட்டுட்டு 11,752 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருந்தாலும், அந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பேரிஷ் என்ஹெல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்னை வியாழக்கிழமை அன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. அடுத்து வீக்லி வைஸ் நம்ம பார்த்தோம்னா, 29,983 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29,919 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 30,669 அப்படிங்கிற ஹை போயிட்டு 30,223 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 30,000 அப்படிங்கிற லெவலில் தக்க வச்சுக்கிட்டது கவனிக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ் 2 நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து லைஃப் டைம் ஹையான 39,487 வாரத்தோட இறுதியில் தொட்டுட்டு வாராந்திர ரீதியாக ஒரு டவுன் கேண்டிலே கொடுத்துருக்கு. வீக்லி வைஸ் பார்க்கும்போது 38,993 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பிஎஸ்சி சென்செக்ஸ் 39,41 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 38,460 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 38,767 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டி 500. ஸோ நிஃப்டி 500 ட்ரேட் ஆகிற முக்கியமான சில பங்குகள் நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொடுத்துட்ருக்கு. ஸோ நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் வாரத்தோட 2 நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்திருந்தாலும், வாராந்திர ரீதியாக லைஃப் டைம் ஹையை கொடுத்துட்டு அதுவும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீக்லி வைஸ் பார்க்கும்போது 9,697 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 9,826 அப்படிங்கிற லோ ஹை வரைக்கும் போயிட்டு 9,683 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 9,738 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடோட லைஃப் டைம் ஹை 10,049. ஸோ இந்த ஹை வந்து ஒரு ரீசன் ஹை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வார ரீதியாக ட்ரேடான முக்கியமான சில பங்குகள். ஸோ நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து 0.66% கெயின் டியூரிங் த வீக்கில் கொடுத்துருக்கு. அதில் டாப் கெய்னர்ஸாக இருக்கிறது பிசி ஜுவல்லரும் அத்தானி கிரீனும் தான். ஸோ பிசி ஜுவல்லர் அண்ட் அத்தானி கிரீன் எனர்ஜி இந்த வாரத்தில் அதிக லெவல் ப்ராஃபிட் கொடுத்து நிஃப்டி 500 டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி த இன்ஸ்டிடியூஷனல் ஆக்விட்டி எஃப்ஐஐஸ் வந்து 2,789 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஐ வந்து 281 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அடுத்த வாரத்துக்கும் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கரன்சி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 69.6 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடி நிஃப்டி ஆட்டோ செக்டர் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க. 2.2% வந்து அப் கொடுத்துருக்கு. நிஃப்டி பிஎஸ்சி பேங்கோட டாப் லாஸஸாக இருந்து 2.57% வந்து டவுன் கொடுத்துருக்காங்க இந்த வாரம். ஸோ ஆட்டோ செக்டர் பாசிட்டிவாகவும், பிஎஸ்சி பேங்க் வந்து டாப் லாஸஸாகவும் இருந்திருக்காங்க. பிஎஸ்சி ஆட்டோ ஸ்பேஸில் டாடா மோட்டார்ஸ் டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. 9.39% வந்து ரிட்டர்ன் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி, மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ், ஹீரோ மோட்டர் கார்ப், அசோக் லீலேண்ட், பஜாஜ் ஆட்டோ அண்ட் மாருதி சுசுக்கி எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரம் த பேங்கிங் ஸ்பேஸில் ஓரியன் பேங்க் ஆஃப் காமர்ஸ் 5.18% வந்து லோயர் ஃபார் த வீக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி JNK பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, அலகாபாத் பேங்க், சிண்டிகேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் பேங்கிங் ஸ்பேஸில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளாக இருக்குது. ஜெட் ஏர்வேஸ் இந்த வாரம் அதிகமாக கவனிக்கப்பட்ட பங்குனே சொல்லலாம். ஜெட் ஏர்வேஸ் டாப் லாஸஸ் 37.878% வந்து ஒரே வாரத்தில் இறக்கம் கொடுத்துருக்க பங்கு. அதைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் 18% வந்து இறக்கம் கொடுத்துருக்கு. அதைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் பவர், அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ்,
இந்தியா புல்ஸ் வெஞ்சர்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லாமே டாப் லாசர்ஸாக அமைஞ்சிருக்காங்க. ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே Q4 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆயில் அண்ட் கேஸ் மேஜரான நிறுவனமான ரிலையன்ஸ் வந்து 4.06% வந்து இந்த வாரம் ஒரு ஏற்கன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக 9.8% க்ரோத் கொடுத்து ஃபோர்த் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட்டை 10,362 crore அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொன்னது இந்த பங்கோட ஏற்றத்திற்கு காரணமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸோ இது வந்து ஒரு 19.4% வந்து இன்க்ரீஸ் குவார்ட்டர் ரெவென்யூ, 1.54 lakh crore வந்து குவார்ட்டர்லி ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிறுவனம் இந்த Q4 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மண்டேவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வேதாந்தா, எஸ் பேங்க், எடில்வைஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, டாடா கெமிக்கல்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த பங்குகள் எல்லாமே 2.5% மேலே இறங்கி இந்த வாரம் டாப் லாசஸில் முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு லைஃப் டைம் ஹை பார்த்துருக்கோம், ஒரு லோ பார்த்துருக்கோம், ஜெட்ஆர்வேஸோட ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாரத்தோட டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிசி ஜுவல்லர், அத்தானி கிரீன் எனர்ஜி, ஷில்பா மெடிகேர், தீபக் ஃபெர்டிலைசர், மென்டா இண்டஸ்ட்ரீஸ், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக அமைஞ்ச முக்கிய பங்குகளாக இருக்காங்க. அதே மாதிரி என்எஸ்சியில் நிஃப்டியில் நம்ம பார்த்தோன்னா இந்த வாரம் டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, கோல் இண்டியா, JSW ஸ்டீல், மாருதி சுசுக்கி எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. நிஃப்டி மிட்கேப் 100ல் அத்தானி பவர், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பங்குகள் எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. நிஃப்டி ஸ்மால் 100ல் மைண்டா இண்டஸ்ட்ரீஸ், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபிபீம், சுஸ்லான் எனர்ஜி, ரெயின் இரிகேஷன் இந்த பங்குகள் எல்லாமே இந்த வீக்கோட டாப் கெய்னர்ஸாக நிஃப்டி ஸ்மால் 100ல் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்தது டாப் லாசஸ். டாப் லாசஸ் வீக் வைஸ் பார்த்தோன்னா ஜெட் ஏர்வேஸ் கம்பெனி ஸ்மால் கேப்பில் வந்து 96 ரூபாய் இறங்கி டாப் லாசஸாக இருக்குது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் எல்லாமே டாப் லாசஸாக இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா புல்ஸ் ஹவுசிங் நிஃப்டியில் பார்க்கும்போது இந்தியா புல்ஸ் ஹவுசிங், எஸ் பேங்க், இன்ஃபோசிஸ், பாரத் இன்ஃப்ராடெல் எல்லாம் டாப் லாசஸாக இருக்காங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் 45 புள்ளிகள் வந்து டவுனில் இந்த வாரத்தோட டாப் லாசஸாக இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவ் பை வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் முடிவடைந்த ட்ரேடிங்கில் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக முடிவடைந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்களாக இருக்குது. இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.